அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்வில் நடந்த முக்கியமான சம்பவங்களையும் அவருடைய தியாகங்களையும் பற்றி பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் சந்தித்த அனைத்து இன்ப துன்பங்களிலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு சான்றை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் 3345வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் உஹுத் யுத்தம் என்பது அது மிகப்பெரிய ஒரு யுத்தம். அது முஸ்லிம்களுக்கு தோல்வியாக இல்லை என்று சொன்னாலும் மக்காவை சார்ந்த இணை வைப்பாளர்களால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திய யுத்தம்தான் அந்த உஹுத் யுத்தம். இந்த மாதிரி உஹுத் யுத்தத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் முகம் காயப்படுத்தப்படும் பொழுது, அவருடைய பற்கள் உடைக்கப்படும் பொழுது, அவருடைய தலை காயப்படுத்தப்பட்டு இரத்தம் ஆறாக ஓடும் பொழுது, அந்த காயத்திற்கு மருந்திட்டவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில் இருந்தும் தலையில் இருந்தும் இரத்தம் அப்படியே ஓடும் பொழுது அந்த இரத்தத்தை எப்படி நிறுத்த வேண்டும்னு தெரியவில்லை. அப்பொழுது ஃபாத்திமா என்ன செய்கிறாங்கன்னா, ஃபகானத் ஃபாத்திமத்து பிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்ஸிலு தம. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலும் முகத்திலும் வடிந்த அந்த இரத்தத்தை அவர்கள் கழுவினார்கள், துடைத்தார்கள். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நினைக்கிறாங்க, நம்ம தண்ணியை வச்சு கழுவுனோம்னா இன்னும் ரத்தம் அதிகமாக வெளியேறும் அப்படின்னு அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்திலேயே ஒரு பேரித்தங்குச்சிகளாதான பாயை வந்து அவங்க எரித்து அதை நன்றாக சாம்பலாக ஆக்கி அந்த சாம்பலை என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காயத்தில் வந்து அவங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த ரத்தம் என்ன செஞ்சிருது, நின்று விடுகிறது. இந்த செய்தியை வந்து நாம் சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம். இதில் வந்து பல படிப்பினைகள் நமக்கு இருக்குது. பொதுவாக வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பலரும், மார்க்கத்தை பேசக்கூடிய பலரும் தங்களுடைய மனைவிமார்களுக்கோ தங்களுடைய குழந்தைகளுக்கோ அந்த மார்க்கத்தை சொல்ல மாட்டாங்க. அல்லது இவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் ஈடுபாடாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எத்தனையோ சஹாபி பெண்கள் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போய் அந்த காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் மற்ற சஹாபி பெண்கள் அந்த தியாகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளையுமே அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வந்து ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. சிலர் என்ன செய்வார்கள், மற்றவர்களை இந்த சமுதாய பணிகளுக்காக பயன்படுத்துவார்கள், தங்களுடைய மகன் பிள்ளைகளை வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கிடுவாங்க. இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள், மார்க்கத்திற்காக பாடுபட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாடுபடுதல் எல்லாம் மற்றவர்கள் தான் செய்ய வேண்டும், தங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை வந்து அதுக்காண்டி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி இல்லை. அவங்க மக்களுக்கு எந்த மார்க்கத்தை அவர்கள் சொன்னார்களோ, எதற்காக தியாகம் செய்தார்களோ, அதே தியாகத்திற்கு தன்னுடைய மனைவிமார்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தியாகத்தில் பங்கெடுக்க செய்தார்கள். தன்னுடைய குழந்தைகளையும் அதை என்ன செஞ்சிருக்காங்க, பங்கெடுக்க வச்சுருக்கிறாங்க. அதற்கு ஒரு சான்று தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த ஒரு தியாகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்திலையும் அவங்க பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சூழலிலும் அந்த யுத்தத்திலே பங்கு கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயத்திற்கு அவர்கள் மறந்துட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் யுத்த காலத்தில் வந்து எதிரிகளுடைய பலம் ஓங்கும் என்று சொன்னால் அதை பெண்களைத்தான் மிக கடுமையாக பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் அந்த யுத்தத்தில் பங்கெடுக்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி பல யுத்தங்களையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில் காயம்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அப்போ அவ்வளோ ஒரு தியாகத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து பெண்களுக்குரிய தலைவி என்று நினைச்சிறாங்க, அவர்களுக்குரிய அந்தஸ்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய திருமணத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறை தூதராக இருந்தாலும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கைக்கு தான் அவங்க பழக்கப்படுத்தி இருந்தாங்க.
அவங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. தன்னுடைய குழந்தை குட்டிகளையும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் அவங்க என்ன செய்யலை, வளர்க்கவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளாக இருந்து எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து வரலாற்றுகளில் பல சான்றுகளை பார்க்கிறோம். அந்த மாதிரி சான்றுகளில் ஒரு விஷயம்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து யாரை திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெரிய ஒரு பணக்கார மாப்பிள்ளையாக அவர்கள் பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுப்பில் வளர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான், அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாத மாப்பிள்ளையாக தான் அவங்க இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் தான் இருந்தார்கள். அந்த திருமண காலகட்டத்தில் மகர் கொடுப்பதற்கு கூட ஒன்றுமில்லாத ஒரு நிலையில்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்கு விருப்பப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதிக்கிறார்கள், திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த திருமணத்தில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஏழ்மையில் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நாம் வரலாறுகளில் பார்க்குறோம். அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுபோன்று நசாயி என்ற கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை துவங்குவதற்காக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலிக்கு சொல்கிறாங்க, ஆழ்த்திகா ஷையன், நீ ஃபாத்திமாவிற்குரிய அந்த மகரை வந்து நீ கொடுத்து விடு, ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க, மகர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மாழ்ந்தி ஷெய்வுன், மகராக கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிகிட்ட கேட்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு கேடயம் இருந்துச்சு, அந்த கேடயம் இருக்குது நபிகள் நாயகத்துக்கு தெரியும், அந்த கேடயமே யுத்தத்தில் வந்து அதை பயன்படுத்துவதற்கு, எதிரிகளுடைய தாக்குதலை வந்து பாதுகாத்து கொள்வதற்கு, அதை விற்றால் ஏதாவது ஒரு காசு அமௌண்ட் அனுசயம் கிடைக்கும், அது வந்து அவசியமாக இருக்க வேண்டியது, ஒரு பாதுகாப்பு கவசம். அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, ஃபைன துருவுக்கல் ஹத்தமியா, அந்த ஹத்தமியா என்று பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு கேடயம், அது அந்த ஹத்தமியா என்றால் ஒரு கோத்திரத்தார் அவங்க அந்த கேடையை தயாரித்திருக்கலாம். அப்போ அந்த ஹத்தமியா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கேடயம் நீ வைத்திருந்தாயே, அது எங்கே, ஒரு உருக்கு சட்டை இருந்ததை எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அதில் அலியல்லான்னு சொல்கிறாங்க, ஹிய விந்தி, அது எங்கிட்ட தான் இருக்குது, மகரா இருந்தால் ஒரு காசு பணமாக கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஃபாத்திஹா ஐயாஹு, நீ அந்த உருக்கு சட்டையாவது என்ன செய்யணும், ஃபாத்திமா அலியல்லானு அவர்களுக்கு நீ மகராக கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து சுவான் நசாயி 3375 செய்தியிலையும் 2127 செய்தி நம்ம பார்க்குறோம். இது வந்து நமக்கு அந்த மகருடைய முக்கியத்துவத்தை நமக்கு என்ன செய்ய தெளிவுபடுத்துகிறது. எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றாவது செய்தியில் வருமா இல்லையா, ஒரு ஏழை சஹாபிக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க, ஒரு இரும்பு மோதிரத்தையாவது நீ மகராக கொடுக்கன்னு சொன்னாங்க. அது கூட இல்லைன்னு சொல்லும்போது திருமறை வசனங்களை அவர் மனப்பாடம் செய்திருந்தார், அதையாவது அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், நீ வந்து கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற வழிகாட்டுதலை தான் நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன அஹக்க ஷுருத்தி அவுஃபை தும்பிகி, திருமணங்களில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளிலேயே மிக முக்கியமான நிபந்தனை எதுவென்று சொன்னால், மஸ்தஹல் தும்பிகி அல் ஃபுரூஜ், நீங்கள் பெண்ணுடைய கருப்பை எதன் மூலம் ஹலாலாக்கி கொள்வீர்களோ அந்த நிபந்தனை தான், அந்த நிபந்தனை மகர் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை தான் அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடியது. அப்போ அந்தளவுக்கு மார்க்கம் வந்து இந்த மகருக்கு என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுக்கிறது. அலி ரலியல்லாஹு அவங்க வந்து அவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகரை பெற்று ஃபாத்திமாவிற்கு வழங்கித்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறார்கள். மகருடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை தான் வழங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, தீன் மார்க்க அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தியாகி. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உலக அடிப்படையில் பார்த்தோம்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்க தான். அவங்களுக்கு வந்து மகர் கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது மார்க்கப்பற்றை தான் பார்த்தார்கள். அப்போ எப்படி ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சிரமத்தில் இருந்தாங்க என்பதற்கு இன்னொரு சான்று நம்ம பார்க்குறோம். சஹீஹுல் புகாரியில் வந்து 2375 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகம், அதாவது கொழுத்த வயதான ஒட்டகம் வந்து கனிமத்தாக கிடைக்கிது.
பத்ருக்கு பிறகுதான் திருமணம் நடக்கிறது, பத்ருக்கும் உஹதுக்கும் மத்தியில். அப்போ அந்த பத்ர் யுத்தத்தில் வந்து அவங்களுக்கு கனிமத்தை என்ன செய்யுது, ஒரு கொளுத்த ஒரு ஒட்டகம் கிடைக்கிறது. அப்போ அந்த ஒட்டகத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க, நம்ம அந்த ஒட்டகத்தை வச்சு அன்றைக்கு இதுகிர் அப்படின்னு ஒரு புல் உண்டு, அந்த புல்லை அறுத்து நாம் அதை கொண்டு போய் விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு வலிமா விருந்து வைக்கும் நினைக்கிறான். ஃபாத்திமா அலியல்லான அவங்களை திருமணம் முடித்ததற்குரிய வலிமா விருந்தை வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. அலி அலியல்லா அணுகு அவங்க வந்து விரும்புகிறாங்க. அந்த இதுகிருங்கிற புல்லு விளையிற இடத்துக்கு போய் அந்த ஒட்டகத்தை வந்து ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு முன்னாடி அதை நிற்க வைத்து விட்டு அவங்க அந்த இதுகிர் அப்படிங்கிற புல்லை வந்து என்ன செய்கிறாங்க, அறுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அந்த புல்லை கட்டுறது தூக்குறது இதுக்காண்டி ஒரு பொற்கொல்லர், ஒரு யூதரை சார்ந்த ஒரு பொற்கொல்லரையும் என்ன செய்கிறாங்க, அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த புல்லை அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காலகட்டம் பத்ர் யுத்தத்துடைய காலகட்டம் வந்து மது ஹராமாக்கப்படாத ஒரு காலகட்டம். இவங்க எந்த அன்சாரி சஹாபி வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒட்டகத்தை கழட்டு ஒட்டகத்தை நிறுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு தியாகி. அந்த சஹாபி வந்து அப்போ மது தடை செய்யப்படாத காலகட்டமாக இருந்ததுனால அவங்க மது அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. தடை செய்யப்படாத காலகட்டத்தில் அதை செய்வதனால் குற்றவாளியான செய்யப்பட மாட்டாங்க, கருதப்பட மாட்டாங்க. அல்லாவே அவங்களை மன்னிச்சதாகவும் அல்லா சொல்லி காட்டான் திருமறை குரானில். இந்த மது தடை செய்யப்படுவதற்கு முன்பாக மது அருந்தியவர்களை வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டதாக திருமறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அந்த மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நல்ல மது அருந்தி கொண்டு போதையில் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு அடிமை பெண்ணும் இருக்கிறாங்க, ஒரு பாடகி. அந்த அடிமை பெண் என்ன செய்கிறாங்க, போதையில் இருக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அந்த ஒட்டகத்தை அறுத்து அதில் உள்ள ஈரலையும் அந்த திமிழ் பகுதியையும் நீ வந்து விருந்து வைக்க முடியுமான்னு கேட்டவுடனே அவர் போதையில் இருக்கிறாரு. போதையிலேருந்து சஹாபி நினைச்சா வேகமாக போகிறாரு, அந்த ஒட்டகத்தை அறுக்கிறாரு, திமிழையும் அந்த ஈரல் பகுதியும் எடுத்து கொண்டு போயிடுறாரு. அப்போ இது அதிரலையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டாக்குது. ஆகா, நம்ம இந்த இதுகருங்கிற புல்லை அறுத்து நம்ம கல்யாணத்தில் சாப்பாடு வைக்கணும் நம்ம பார்த்தோம்னா இது வந்து இவர் இப்படி பண்ணி போட்டாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலாட்ட போய் ரொம்ப பரிதாபமாக போய் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி ஹம்சா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ரசூல்லாவும் செய்து அப்படிங்கிற சஹாபி என்ன செய்கிறாங்க வர்றாங்க. வந்து அந்த ஹம்சாட்ட சொல்கிறாங்க, ஹம்சாவே நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் சரியான போதையில் இருக்கிறாங்க. போதையில் இருந்த ஹம்சா ரலியல்லாஹுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல்லா வந்திருப்பது இறை தூதர் என்று பார்க்காமல் அவங்க ஒரு கடினமான ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா நிலைமையை பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை நாம் எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னோம்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமாவை திருமணம் முடித்தார்கள். அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய வறுமையில் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். எளிமையான முறையில் ஒரு வலிமா விருந்து கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலைமை. ஒரு ஒட்டகத்தை வச்சு நம்ம புல்லை அறுத்துன்னு செஞ்சிடலாம், சாப்பாடு வச்செல்லாம் நினைக்கும் போது கூட அதுவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார்கள் என்ற அளவிற்கு ஒரு ஏழ்மை நிலையில தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பம் இருந்துச்சு. ரசூல்லாவுடைய வீடும் அப்படி தான் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏழையாக தான் இருந்தாங்க. எந்த அளவிற்கு ஏழ்மையை சொன்னோம்னா, நம்ம பார்க்குறோம் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலுல்லாவுடைய பொறுப்பில் தான் இருந்தாங்க. தன்னுடைய பொறுப்பில் இருந்த அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் ரசூலை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகளை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு பாய் கிடையாது, வீட்டில் தண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு தலையணை கிடையாது, எதுவுமே இல்லைன்னு பார்த்துக்கிட்டுங்களேன். அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூலாவுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாவிட்டால் நபிகள் நாயகனாக செய்ய வேண்டிய நிலைமை என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அலி அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சில பொருட்களை தயார்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன பொருட்கள் தயார்படுத்தி கொடுக்குறாங்க, ஒரு ஹமீல், ஒரு போர்வை, போத்துறதுக்கு போர்வை கிடையாது, ஒரு போர்வையை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கிரபா, ஒரு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு தோல் பாத்திரம். அடுத்து வந்து ஒரு விசாதத்தின் மின் ஆதம், அதாவது ஷஹூவா லீஃபுன், உள்ளே வந்து பேரிச்சம் ஓலைகள் அடைக்கப்பட்ட ஒரு தலையணை. இந்த மூணை என்ன செஞ்சாங்க, இன்னும் சில ரிவாயத்துகளில் வந்து ஒரு ரெண்டு திருகை கொடுத்தாங்கன்னு வருது, மாவு அரைக்கிற திருகை. இதை வந்து ரசூலா என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி கல்யாணம் முடிக்கும் போது இதை அவங்களுக்காண்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இதை வைத்து கொண்டு சில என்ன செய்கிறாங்கன்னா, பெண் வீட்டிலேருந்து பாத்திர பண்டங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதாரம் எடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. பொதுவாக வந்து இந்த சம்பவத்தில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹும் ரசூல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூல்லாவுடைய மகள், அங்கே வந்து எதுவுமே அவங்களுக்கு இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏழ்மையில் வாடக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக
அவங்க வந்து ஒரு போர்வை, ஒரு தலையணை, ஒரு பாய், ஒரு திருகை, இதை கொடுத்ததுனால வந்து பொண்ணு வீட்டிலேருந்து என்ன செய்யலாம், சீதனம் வாங்கலாம் என்பதாக சில தவறான கொள்கை உடையவர்கள், இந்த மாதிரி வரதட்சணையை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதை ஒரு சான்று ஆகிறாங்க. இது அப்படி கிடையாது. இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் இருக்குதா, அல்லது போத்துறதுக்கு போர்வை இல்லாமல் இருக்குதா, அது வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் இருக்கிறாரா? அப்படி இருந்தாலும் வச்சுக்கணுங்க, ஒரு மாப்பிள்ளை வந்து படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் எந்த ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் சொன்னோம்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம், யாருமே செஞ்சு கொடுக்காட்ட பொண்ணுடைய தகப்பனாலே செஞ்சு கொடுக்கலாம். அது திருமணத்துக்கான செய்யக்கூடிய ஒன்று கிடையாது, அது ஏழ்மையை கவனித்து நிலைமையை கவனித்து செய்யக்கூடிய ஒரு உதவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படை தானே செஞ்சாங்க, அது செஞ்சு கொடுத்தாங்களே தவிர திருமணத்துக்கு வந்து அந்த மாதிரி சீர் சீராட்டு செய்யணும், அந்த மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கணும், எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் கொடுக்கணும் என்பதற்காக கிடையாது. வரதட்சணை என்பது அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அந்த மாதிரி வரதட்சணையை ஆதரிப்பதற்கு இந்த சம்பவத்தை என்ன செய்கிறாங்க, சான்றாக ஆக்குகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு வறுமை நிலையில் இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய குடும்பம், ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி அலியாக இருந்தாலும் சரி, நாம் முன்னாடியே பார்த்தோம், அவங்க எல்லாமே அஹ்லு பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அந்த குடும்பம் வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதை ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. அவங்க வந்து ஏழ்மை வாழ்க்கையை தான் அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சஹீஹுல் புகாரியில் வந்து 2613வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே என்ன செய்யலை, நுழையலை. வீடு வரைக்கும் வர்றாங்க, வீட்டுக்குள்ளே வந்த ரசூல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே திரும்பி போயிடுறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துடுறாங்க, இந்த ரசூல்லா வீடு வரைக்கும் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, வீட்டுக்குள்ளே வராமல் போயிட்டாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசூல்லா வந்தாங்க, வீட்டுக்குள்ளே வராமல் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவுடனே, என் வீடு வரைக்கும் வந்தீங்க ஏன் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ரஐத்து அலா பாபிஹா சித்திரம் மௌஷியா, நான் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு வாசலில் வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு திரைச்சிலையை நான் பார்த்தேன். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது, இந்த உலகத்தில் ஆண்டு அனுபவிக்கணும், ஆடம்பரமாக வாழணும், எதற்காகவா நான் இருக்கின்றேன், எனக்கும் இந்த உலக ஆடம்பரத்துக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஒரு நபி வந்து இந்த மாதிரி ஆடம்பரமாக உள்ள வீட்டுக்குள்ளே நுழைவே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க. அப்போ இதை போய் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, ஃபாத்திமாட்ட வந்து சொல்கிறாங்க, நான் இப்படி ரசூலுல்லாஹ் போய் கேட்டேன், நபிகள் நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே, அப்போ நான் அந்த துணியை நான் என்ன செய்யட்டும்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பம், அவங்களுக்கு அதில் தேவை இருக்குது, அவங்களுக்கு அந்த துணியை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் தன்னுடைய மகளுடைய குடும்பத்திற்குமே அவங்க வந்து வறுமையை என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வறுமையை ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வந்து ஒரு அற்புதமான சம்பவம் என்ன செய்யப்பட்டிருக்கு, வரலாறுகளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹுக்கு ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொண்ட அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சொன்னோம், ஒரு போர்வை, ஒரு தலையணை, அது மாதிரி ஒரு நீர் பாத்திரம், ரெண்டு திருகை எல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, ஃபாத்திமாட்ட அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹி லக்கத் ஷனௌத்து லக்கத் இஷ்டகைத்து சதிரி, நான் உழைச்சி உழைச்சி ரொம்ப களைத்து போய்விட்டேன், என்னுடைய நெஞ்செல்லாம் நோய்வாய்ப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த டயத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கைதிகளாக நிறைய அடிமைகள் வந்திருந்தாங்க. அப்போ அதில் அலியெல்லாம் ஃபாத்திமாட்ட சொல்கிறாங்க, கது ஜா அல்லாஹு அபாக்கி பி சபீன், தகப்பனாருக்கு வந்து அல்லாஹ் நிறைய அடிமைகள் எல்லாம் கொடுத்துருக்கின்றான், ஃபதுஹபி ஃபஸ்தஹதி மீஹி, நீ ரசூலாட்ட போய் நமக்கு அந்த பணி செய்வதற்காக அடிமைகள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, திருக அரைப்பாங்க, அவங்க கொஞ்சம் உழைச்சி கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் குடும்பத்துக்கு வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும், அதனால் என்ன செய்யுங்க, நமக்கு வந்து உதவி செய்வதற்காக ஒரு அடிமைகள் ரசூலாட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க.
அப்போ ஃபாத்திமா சொல்கிறாங்க, அல்லாமல் சத்தியமாக எனக்கும் திருகு அரைச்சி அரைச்சி கையெல்லாம் ரொம்ப காய்ப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹி தஹந்து, நான் திருகையை அரைத்து, ஹத்தா மஜல்லத் எதாய, என்னுடைய இரு கரங்களும் என்ன செய்து விட்டது, காய்ப்புகளாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாட்டை வந்து கேட்குறதுக்காண்டி வர்றாங்க. அப்போ ரசூலா முன்னாடி வந்தோம், ரசூலா கேட்குறாங்க ஃபாத்திமாட்ட, மா ஜா பிக்கி ஐ புனையா, ஃபாத்திமா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே, இவங்க உங்களை சலான் சொல்கிறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு கேட்காம திரும்பி போயிடுறான். உடனே அலி அலியை தான் கேட்குறாங்க, வாப்பிட போனீங்களே என்ன சொன்னாங்க, கேட்கறதுக்கு வெக்கமாக இருந்துச்சு. அப்போ எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள், தன்னுடைய மகளை வந்து எவ்வளவு ஒரு பத்தினித்தனத்தோடு, தகப்பனாரிடம் ஒன்றை கேட்பதற்கு கூட அவங்க வந்து வெட்கப்படக்கூடிய ஒரு அளவிற்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு சுயமரியாதையோடு அவங்க குடும்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்போ நான் ரசூலாட்ட போனேன், வெட்கப்பட்டு கேட்பதற்கு வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அப்போ ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, அலியும் ஃபாத்திமாவும் சேர்ந்து போகிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே ஃபாத்திமா சொல்கிறாங்க, கது தஹந்து ஹத்தா மஜல்லத் எதாய, நான் மாவு அரைச்சி அரைச்சி என்னுடைய கைகளெல்லாம் காய்த்து விட்டது அப்படின்னு சொன்னோடனே சொல்லிட்டு அவங்க மேட்ருக்கு வர்றாங்க. அல்லாஹ் நிறைய அடிமைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு ரெண்டு அடிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், ஒரு சமுதாய தலைவர், ஒரு சமுதாயத்தின் மீது நேசமிக்க ஒரு தலைவர் எப்படி ஒரு எவ்வளவு ஒரு நீதமான இறை தூதர் என்பதை நாம் இந்த வார்த்தையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல, வல்லாஹி லா உஉதீக்குமா, அல்லாமி சத்தியமாக நான் உங்கள் இருவருக்கும் வழங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நபிகளான் சொல்கிறாங்க, வா அதவு அகில சுஃபத்தி தத்துவ புத்துனுகும் லா அஜிதுமா உன்ஃபியூகோ அலேகும், திண்ணை சகாபாக்கள், வறுமையில் வாழக்கூடிய சகாபாக்கள் அவங்களுடைய வயல்களை சுருட்டி கொண்டு அவங்க படுத்து கிடக்கிறாங்க. வலா அஜிதுமா உன்ஃபியூக்கு அலேயும், அவர்களுக்கு செலவு செய்வதற்காக நான் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் வறுமையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க வாடி கொண்டிருக்கும்போது உங்களுக்கு நான் தர்றதா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள்னா சொல்கிறாங்க, வலா கின்னி அபி ஓகும், நான் அந்த அடிமைகளையெல்லாம் விற்று உன்ஃபியூக்கு அலேஹிம், அந்த திண்ணை சகாபாக்களுக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். அவங்க வறுமையில் தான் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க, வறுமையில் வாடக்கூடிய உணவில்லாமல் தவிக்கக்கூடிய அவர்களுக்கு தான் நான் உதவி செய்வேனே தவிர உங்களுக்கு தர முடியாதுன்னு ரசூலுல்லா செஞ்சாரா நேரடியாக சொல்லிடுறாங்க. தங்களுடைய மகள் என்ற பாசத்தையெல்லாம் அவங்க வந்து அந்த இடத்துல பார்க்கல. சமுதாயத்தில் மக்கள் வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும்போது பொது சொத்துலேருந்து அந்த மக்களுக்கு போய் தான் சேரணும். தன்னுடைய குடும்பத்தை விட அவங்க வந்து வறுமையில் வாடக்கூடிய மக்களைத்தான் அவங்க பார்த்துருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம் படக்கூடிய கஷ்டத்தை அவங்க என்ன செய்யலை, பெரிதாக எடுக்கலை, பொது சொத்தில் அவங்க என்ன செய்யலை, கை வைக்கலை. இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துடுறாங்க. ரசூலை அப்படி நேரடியாக சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் மகள் மீது பாசம் இல்லாமல் விளங்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் செய்ய மாட்டாங்க, சரியான விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக கண்டிச்சிடுவாங்க. கண்டித்த பிறகு கண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு ஆற்றாமையாக கோபமானு தெரியவில்லை. அவங்க வந்து போர்வையை மூடிட்டு படுக்கிறாங்க. அந்த போர்வை எப்படிப்பட்ட போர்வைனா, காலை மறைச்சா தலை தெரியும், தலை மறைச்சா கால் தெரியும். இரண்டு பேர் நினச்சாங்க, அந்த மாதிரி கால் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க. ஃபாத்திமாவும் அலியும் ஒரே போர்வையில் படுத்து கிடக்கிறாங்க. ரெண்டு பேருடைய கால் மட்டும் வெளியே என்ன செய்ய தெரியுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவுடனே ரெண்டு பேரும் நினைச்சிட்றாங்க, முகத்தில் போதிருந்த போர்வையை விலக்கி கொண்டு வேகமாக எழுந்திருக்கப்படுறாங்க. அப்போ ரசூல் நினைச்சிடா, மக்கா நடக்கும் மனைவி அப்படி தூங்கி படுத்தே இருங்கன்னு சொல்லிட்டு, அலா உஹுபிர்க்குமா பி ஹைரி மிம்மா சல்துமானி, நீங்கள் ரெண்டு பேரும் எதை கேட்டீங்களோ அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கலிமாத்துன்னு சில வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லித்தந்தாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, து சப்பிகானி ஃபி துபுரி குல்லி சலாத்தின் அஷ்ரா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 10 தடவை நீங்கள் சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்கள், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள், 10 தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்கள். அந்த சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, அதற்கும் தனியாக செய்திகள் இருக்கிறது. 10 தடவை நம்ம சொல்லிக்கலாம், சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10 அப்படின்னு ரசூலை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தூங்க போகும்போது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அப்படின்னு செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாமல் சத்தியமாக ரசூலை எனக்கு இதை சொல்லித்தந்தது முதல் நான் இதை விட்டதே கிடையாது என்று நினைச்சிறாங்க. அதில் அலி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இது அகமது 797 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் தான் நமக்கு எதை காட்டுகிறது, ஃபாத்திமா அலி அல்லா அணுகா அவங்க வந்து இந்த மார்க்கத்திற்காக எவ்வளோ ஒரு ஏழ்மை வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் பல்வேறு சம்பவங்கள் ஃபாத்திமா அலி அல்லா அணுகாவுடைய வாழ்க்கை தொடர்பாக இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், அதை தொடர்ந்து காண்போம். வாஹர் தாழ்வான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.